உருளை நல்லா சூடாகிட்டு அப்போ 6 லிட்டர் அளவில் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடாகிட்டு இப்போ தாளிப்புக்குள்ள மசாலா பட்டைக்காம்பு இறங்க ஜாதிபதி தற்கொலை பொறுத்து எல்லாம் இருக்கிறது எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 10 கிராம் மொத்தம் 10 கிராம் சிக்கனுக்கு 50 கிராம் மொத்தம் எல்லாம் சேர்த்து தாளிப்பு வர மாதிரி ஒரு 8-10 கிராம் வச்சு நான் தாளிப்பு போட்டுக்கிறேன். தாளிப்பூக்கள் நல்லா ஃப்ரை ஆகி வருது. இந்த டைமில் 5 கிலோ வெங்காயம் எடுத்து நான் நீட் நீட்டாக கட் பண்ணி வச்சுருந்தேன். இந்த வெங்காயத்தை அதே இதில் தாளிப்பூ கூட எண்ணெயில் சேர்த்து நல்லா வதக்கி விடுறேன். தேவையான கல் உப்பு சேர்த்து ஒரு 200 கிராம் அளவுக்கு ஃபஸ்ட்டு சேர்க்க தேவைப்பட்டனா ஒரு அடி லாஸ்ட்டை செக் பண்ணி சேர்த்துக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த உப்பு போடுறதுனால வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரமாக நமக்கு வதங்கி கிடைக்கும். அதனால நான் வந்து ஆரம்பிச்சு விடுறேன். ஸ்டார்டிங்கில் 6 லிட்டர் தேங்காய் எண்ணெய் சேர்த்தேன். இப்போ வந்து இந்த 10 கிலோ சிக்கனும் ஒரு 100 கிராம் அளவில் டால்டா நான் சேர்த்துக்கிறேன். ரெண்டுமே சேர்க்குற டைமில் கொஞ்சம் கூட சால் நாயும் நல்ல ஒரு மனமாற்ற டேஸ்ட்டாக இருக்குது. அதனால 100 கிராம் டால்டா நான் வந்து எக்ஸ்ட்ரா வாட்டு இதில் சேர்த்துக்கிறேன். 100 கிராம் அளவில் பச்சை மிளகு கழுவி காம்படுத்து கீராமல் அப்படி முழுசாட்டி நான் இதில் சேர்த்துக்கிறேன். ஒரு 150 கிராம் அளவு புதினா இலை எடுத்து நல்லா வாஷ் பண்ணி சின்ன சின்ன நைஸாக கட் பண்ணி செய்கிறோம். அந்த புதினா இலையை சேர்த்து நல்லா வதக்கி விடுறேன். இப்போ வெங்காயம் போட்டு அதுக்குள்ள இந்த புதினா போட்டு ப்ளஸ் பச்சை மிளகாய்லாம் போட்டு ஒரு 10-15 போட்டு 20 போட்டு ஒரு நிமிஷம் வதங்கிடுது. இன்னும் கிட்டத்தட்ட 20 நிமிஷத்துக்கு மேலே நான் கூட டிஎஸ்ல வெங்காயம் நல்லா நிதானமாக தான் வளர்த்தணும். இடையிடையை வந்து அடிப்படி கலந்து வந்தோம் சுட்டு விடுற மாதிரி நல்லா வேணும். அதுக்கப்புறம் தான் நம்ம தக்காளி. இப்போ கிட்டத்தட்ட 1/2 மணி நேரத்துக்கு மேலே நான் நல்லா ஃபைனாக வதக்கி இருக்கிறேன். வதக்கி பார்த்து 100% ப்ரௌன் கலர் ஆகிட்டு ஏதாவது டவுட் இருந்தால் கூட நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு ப்ரௌன் ஆகலாம். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த டைமில் 3 கிலோ தக்காளி நான் எடுத்து நீட்டி நீட்டாக நல்லா ஃபைனாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இது தக்காளியை இதை சேர்த்து நல்லா இப்போ 150 இன்ச்சு 150 கிராம் போட்டு மொத்தம் 300 கிராம் எடுத்து நல்லா ஃபைனாக பேஸ்ட் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ இந்த இஞ்சி போட்டு பேஸ்ட்டையும் இந்த வெங்காயம் தக்காளி கூட சேர்த்து நல்லா வதக்கிடுறேன். தக்காளியும் நல்லா வதங்கணும். எதுவும் வந்து 80% 90% அந்த மாதிரி உள்ள பேச்சு கிடையாது. 100% மீன்ஸ் 100% கரெக்டாக வதங்கணும். இதை நம்ம நினைச்ச அளவில் திக்னஸும் டேஸ்ட்டும் கிடைக்கும். தக்காளி நல்ல பேஸ்ட் மாதிரி வதங்கியிருக்கு பார்த்துக்கோங்க. தக்காளி இருக்கிறது தெரியல. அந்த அளவுக்கு நல்லா நீட்டாக வதங்கிட்டு இந்த டைமில் நான் மசாலா சேர்த்துக்கிறேன். இப்போ 10 கிலோ சிக்கனுக்கும் கிட்டத்தட்ட 150 கிராம் அளவில் வத்தல் பொடி நான் சேர்க்குறேன். அப்படியே 100 கிராம் அளவில் கொத்தமல்லி பொடி சேர்க்குறேன். 100 கிராம் அளவில் பெருஞ்சீரக பொடி சேர்க்குறேன். அப்படியே 25 கிராம் அளவில் மஞ்சள் பொடி, 25 கிராம் அளவில் சொந்தமாக பிடிச்ச கரம் மசாலா பொடி. கரம் மசாலா பொடி ஜாஸ்தி போடக்கூடாது, அப்புறம் ஒரு கடுப்பு மாதிரி இருக்குது. அதனால தான் அளவாதம் சேர்த்துக்கிறேன். 100 கிராம் அளவில் கட்டி தயிர் சேர்த்துக்கிறேன். அதில் நீட்டாக நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். கரமாக மிக்ஸ் பண்ணுறேன்.
தீயை கொஞ்சம் நான் ஜாஸ்தி பண்ணி வச்சு நல்லா வளைஞ்சி விடுறேன். நல்லா சுருமா மாதிரி நல்லா வளைஞ்சி வரணும். இதே அந்த புதியை போட்டு குச்சியாக நான் வந்து ஒரு ரெண்டு மூணு மசாலா நல்லா வளைஞ்சி விடுறேன். மசாலா நல்லா சொன்னால் நல்லா வளைஞ்சி விடுறேன். அதுக்கப்புறம் தான் நான் கொஞ்சமாக தண்ணி தேர்ந்து வரேன். அந்த 100% சுருந்து வர மாதிரி வளைக்கி விடுறேன். இங்கே கொஞ்சமாக சுருண்டு வருது வந்து ஒரு 2 நிமிஷம் பதில் நான் நல்லா சுருளை வதக்கிட்டேன். இதுக்கப்புறம் என்னென்னா கொஞ்சம் ஒரு லிட்டர் அளவில் நான் தண்ணி சேர்த்து இந்த மசாலையை கொஞ்சம் லூஸ் பண்ணி விடுறேன். லூஸ் பண்ண மசாலா மறுபடியும் கொதிக்கு. இப்போ நான் இந்த மசாலாவில் ஒரு 15% போல் அதாவது 15-20% நாலாச்சு ஒரு பக்கம் போல எடுத்து ஆரம் வைக்கிறது. இது எதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மசாலா ஆரம்பிக்கப்போ இதை நம்ம அரைச்சி இந்த நல்லா மிக்சியில் அரைச்சி இந்த கிரேவி கூட சேர்க்குறோம். இது வந்து என்னென்னா கொஞ்சம் நம்ம கொஞ்சம் திக்னஸ்ஸை கொடுக்கும். அப்போ சால்னா இருந்தால் நல்லா இருக்கும். நமக்கு பிரியாணியில் இருந்தாலும் டிஃபனில் இருந்தாலும் யூஸ் பண்ணுறதுக்கு இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ 10 கிலோ சிக்கனை நல்லா வந்து வாஷ் பண்ணிடுது. சிக்கன் பார்த்தீங்கன்னா கறி பீஸ் தான் வச்சிருக்கு. சால்னாக்கு வந்து கறி பீஸ் தான் கட் பண்ணணும். பெரிய பீஸாக கட் பண்ணக்கூடாது. நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கு. அதே டைமில் நம்ம லூஸ் பண்ண மசாலா நல்லா கொதிக்குது பாருங்கள். இப்போ மசாலா நான் வந்து டைரெக்டாக இந்த சிக்கனை கொட்டி அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டு எனக்கு கொஞ்சம் தீயை கொஞ்சமாக கம்மி பண்ணி ஸ்லோ தீயில் தான் இதை வேக வைக்கிறேன். அப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த மசாலா எல்லாமே சிக்கனுக்குள்ளே நல்லா பிடிக்கும். நல்லா ஜாஸ்தியாக வச்சோன்னா சிக்கனுக்குள்ளே பிடிக்காது. மசாலா மட்டும் தெரிஞ்சுட்டு இருக்கீங்களா. இன்னும் ஸ்லோ தீயை வச்சோன்னா நல்லா கிராஜுவலாக உள்ளாடி சிக்கன் உள்ளாடியும் மசாலா பிடிக்கும். அதனால ஒரு 20-25 நிமிஷம் ஆனால் கூட பொறுமையாக நான் இதை வந்து வேக வைக்கிறேன். சாலை நம்ம மசாலையை அரைச்சி விட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சால்னாங்கிற வந்து ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. ரொம்ப கட்டியாக இருக்கக்கூடாது. கொஞ்சம் செமி கிரேவி மாதிரி இருக்கணும். அதனால் நான் என்ன இப்போ இதில் வந்து நான் எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் வந்து சேர்க்கறேன். பார்த்தீங்கன்னா எதுக்கு நம்ம மசாலையை கொஞ்சம் லூஸ் பண்ணோம். அப்புறம் சிக்கனுக்கு உள்ளே இருந்து கொஞ்சம் தண்ணி ரிலீஸ் ஆகும். அதெல்லாம் தெரிஞ்ச ஒரு விஷயம். தெரியாதவங்க இந்த பாயிண்ட்ல நோட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஒரு 15-20 நிமிஷம் நான் பார்த்து சிக்கனில் உள்ள தண்ணி போதுமானதாக இருந்தால் நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. இல்லாட்டு சிக்கன் வந்து நான் தவிர வச்சதுனால ரொம்ப தண்ணி வராது. நம்ம தேவையான தண்ணி கொஞ்சமாட்டு ஒரு 20 நிமிஷத்துக்கு அப்புறம் சேர்த்துக்கலாம். அதாவது ஒரு 20 நிமிஷத்துக்கு நான் இதை பொறுமேன். இடையில வந்து ஒரு 2-3 வாட்டி இந்த மாதிரி மாற்றி அது ஒரு நான் இதை வந்து வேக வைக்கிறேன். இப்போ சிக்கன் போட்டு கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. சிக்கன் வந்து ஆல்மோஸ்ட் நல்லா குக் ஆகிடுச்சு. 95% நல்லா குக் ஆகிடுச்சு. இந்த டைமில் ஏற்கனவே செப்பரேட்டாக எடுத்து வச்ச மசாலாவை நல்லா மிக்சியில் அரைச்சி வச்சுக்கிறேன். இந்த மசாலாவை இதில் சேர்த்துக்கிறேன். மசாலா சேர்க்குற டைமில் வந்து கொஞ்சமாக திக்காது. அதுக்கப்புறம் கொஞ்சம் நம்ம தண்ணி விட்டு யூஸ் பண்ணி வேண்டியது நல்லா பர்ஃபெக்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். இப்போ கொஞ்சம் நல்லா திக்காக இருப்பாரு. இது லூஸ் ஆகுறது நானே பார்த்துக்கிட்டேன். கொஞ்சம் தண்ணி 2 லிட்டர் நல்லா சேர்த்துக்கிறேன். சேர்த்து கொஞ்சம் யூஸ் பண்ணுறேன். நல்லா கொதிச்சது பாருங்க. இப்போ நான் கடைசியை வந்து கொஞ்சம் ஒரு கிலோ தேங்காய், அதாவது 2 தேங்காய் இன்னைக்கு 2 தேங்காயை நல்லா திருவி புளிஞ்சு பால் தெரிஞ்சு இந்த தேங்காய் பால் இதை இப்போ சேர்த்துக்கிறேன். இப்போ மறுபடியும் கொதிக்குது. ரெடி ஆகிட்டு இந்த டைமில் வந்து நான் சொந்தமாக இருக்கிற நெய் இருக்குது. இதில் வந்து ஒரு 100 மில்லி அளவில் ஃபைனலாக கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப பர்ஃபெக்டான சால்னா சிக்கன் சால்னா ரெடி ஆகிட்டு நீங்கள் ப்ரொசீஜர் பார்த்தீங்க. இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். நான் 2 முறை ஏற்கனவே சொன்னது போல் வந்து இது வந்து பிரியாணிக்கு செகண்ட் தேவைப்படும். ப்ளஸ் வந்து எந்த விதமான டிஃபனுக்கு செட் ஆகும். நான் இப்போ வந்து ஃபைனலாக கொஞ்சம் ஒரு 100 கிராம் அளவில் மல்லியை டாப் பண்ணிக்கிறேன். இதை நான் இதை அப்படியே ப்ளேஸ் பண்ணி அடுப்பில் வந்து எனக்கு கீழே இறங்க வேண்டியதான். ஓகே, இதே ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஏதாச்சும் ஆர்டர்ஸ் இருந்தால் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஃபுல் அட்ரஸ் ஃபோன் நம்பர் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அடுத்த வீடியோவில் இன்னும் நல்ல ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறோம். பை பை.